ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும் நாங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எஸ்பென்ஸ் ஓனம் பிளாக் தான். நான் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். வாங்க, எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா பூலியெல்லாம் கூலம் போட்டிருந்தாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேயே போட்டுருவாங்க, ஒரு 5:30 அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, இல்லைனா ஃபஸ்ட் டே நைட்டே வந்து போட்டு வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வெளியே போவாங்க. என்னாச்சு? ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கேமரா எடுத்தனாலே போதும் எல்லாம் வந்து பறந்துடுவாங்க, டக் 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 டக்னு வெளியே போயிடுவாங்க. ஏன்னா நான் வீடியோ ஆன் பண்ணேன், யூடியூப்ல இது வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பயமா பாருங்க. ஆளுக்காலு எல்லாரும் ஃபோனை வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நான் வந்து கேமரா எடுத்தனாலே போதும் எல்லாம் எஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நான் விடுவன் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து என் அண்ணா. சும்மா சொல்லிட்டே இருக்காங்க, போட்டுறாதீங்க, யூடியூப்ல போட்டுறாதீங்க, யூடியூப்ல போடுறாங்க. கண்டிப்பா நான் இந்த யூடியூப்ல போடுறதுக்கு தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இவங்க தான் பிரசீனா, இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்க. இந்த பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களையும் கவர் பண்ணக்கூடாது, அதான் திரும்பி நிக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கவர் பண்ணுவோம்ல. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெடி பண்ணியிருக்காங்க சாப்பிட்றக்கு என்னென்னு பார்க்கலாம். ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பைனாப்பிள் கூட்டா என்னமோ சொல்லுவாங்களே, பச்சடி, சாரி பச்சடி. இது நல்லா இருந்துச்சு. அதாவது காரம், புளிப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, இனிப்பு எல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஆளாக பார்த்தா இவ்வளோனா செஞ்சுருக்காங்க. சரி, நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துடலான்னு வந்தோம், ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து கோஸ் பொரியல், ஏன்னா அப்போ தான் வந்து நாங்கள் பேச முடியும், இல்லைனா சமைச்சிட்டு எதுவும் பண்ணிகிட்ருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா பாவம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஒரே ஆளாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பணியாரம், ஸ்வீட் பணியாரம் சொல்லுவல அது. அதுக்கப்புறம் இது வந்து பீட்ரூட்டு, தேங்காய் அதெல்லாம் வச்சு நம்ம என்ன சொல்லுவோம், சட்னி இல்லைனா துவையல் அந்த மாதிரி சொல்லுவோமே அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கூட்டு, பூசணிக்காய் கூட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மோர் குழம்பு. இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. மோர் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது, மோர் குழம்பு. நெக்ஸ்ட் அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், சாம்பார்னு சொல்ல முடியாது, குழம்பு. அதாவது பருப்பு ரொம்ப கம்மியாக போட்டு செய்வாங்க இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்தது இது ஊறுக்காய், மாங்காய் ஊறுக்காய். அடுத்தது வந்து நம்ம புளிக்குழம்பு சொல்லுவோம்ல, அவங்க மா இஞ்சின்னு சொல்லுவாங்களே, இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு செஞ்சுருந்தாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் ஆனாலும் கெடாது. நம்ம நார்மலாக நம்மளால் புளிக்குழம்புலாம் வைப்போம்ல அந்த மாதிரி இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பருப்பு கடையல், நம்ம கடையும் உள்ள பருப்பு கடையல் அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு சுண்டல் இருக்கும்ல, கருப்பு சுண்டலும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு நல்லாவே மசியல் மாதிரி இருக்குது பார்த்தா. அதை அப்படியே தாளிச்சிருக்காங்க, பிடிச்சி அப்படியே தாளிக்கிற மாதிரி உருளைக்கிழங்கோட பரட்டி. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு, பார்த்தவங்க தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 5:30 எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரே அளவே இதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அடப்பிரதமை, அதாவது நம்ம பாயாசம்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மில்க் மைடெல்லாம் ஊற்றி செஞ்சுருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நார்மல் நம்ம பாயாசுக்கு மில்க் மைடெல்லாம் ஊற்றி செஞ்சு பாருங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடப்பிரதமைன்னு சொல்லுவலாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கூட்டு, கேரட் அது மாதிரி 2-3 காயெல்லாம் சேர்ந்து செய்வோமே அந்த மாதிரி கூட்டு தான் அது. அதுதான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றது தான், சாப்பிட்றதுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இதுதான் இது அந்த ஐட்டம்லாம் பாருங்கள் அவங்க செஞ்சது. அடுத்தது என்ன வேலை, சாப்பிட வேண்டியது தான். ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஃபுல்லு வைக்கலையே, வச்சுட்டுமா? ஆ,
என் பையன் அவர் பாருங்க கையை வச்சு எப்படி மறைச்சிட்டு இருக்காருன்னு அவரை வீடியோ எடுத்துருவோம்மா. ஆளுக்கு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வச்சு மறைச்சிக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் கவர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இதை அப்லோடும் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். புரியல, வீடியோலாம் எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாமாம்மா, ஆனால் எப்பா போட்டுக்கிது விட்டுறாதப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, வீட்டில் என் ஹஸ்பண்ட் வர சொல்லுங்க, வ்ளாகில் வர சொல்லுங்க, பையனை வர சொல்லுங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நான் கூப்பிட்டு தான் இருக்கேன், சும்மா கூட வரமாட்டேங்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். இவங்க சந்தியா, இவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு ஹாயெல்லாம் சொன்னாங்க சொல்லுன்னு சொன்னதுக்கு. இதுதான் இன்னைக்கு இப்படிதான் ரொம்ப என்ஜாய் பண்ணோம், நிறைய கவர் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.